வணக்கம். என்னோட பேர் யுவராணி. நான் வந்து பறைகள் 1000 அப்படின்ற உலக சாதனைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். 25 பேர் கொண்ட ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து ஒரு கலைக்குழு வச்சிருக்கிறோம். அந்த கலைக்குழு மூலமாக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கலைக்குழு எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த கலைக்குழு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வருஷமாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டுப்புற கலைகள் நலிந்து வர நாட்டுப்புற கலைகளை வந்து மீட்டெடுக்கணுங்கிறது ஒரு நோக்கமாகும். அடுத்தது இந்த நாட்டுப்புற கலைகளை நம்ம மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதன் மூலமாக மாணவர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்தணும் அரசு பள்ளியில் அப்படிங்கிறது அடுத்தது. நான்காவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நம்ம கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். பெண் கல்வி அந்த மாதிரி வந்துட்டு நிகழ்ச்சி விழிப்புணர்வு, பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாதுன்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. மழைநீர் சேகரிப்பு இந்த மாதிரி எல்லா விழிப்புணர்வுதையும் நம்மளே நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அடுத்த எண்ணம். இதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து விடுமுறை நாட்களில் மட்டும்தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கல்வி பணியை பாதிக்காத வண்ணம் விடுமுறை நாட்களில், சனி ஞாயிறு, காலாண்டு, அரையாண்டு, முழுவாண்டு விடுமுறையில் மட்டும்தான் நாங்கள் இதை எடுத்து பண்ணிகிட்ருக்கிறோம். இதை நானும் ராமநாதபுரம் மாவட்டம் கலைமுருகன் தலைமை ஆசிரியரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு தான் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். இதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்கால திட்டமாக வந்து ஒரு அரங்கேற்றமாக பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசையை வச்சுருக்கிறோம். நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள், கல்வி அமைச்சர், அப்புறம் கல்வித்துறை அதிகாரிகள் முன்னிலையிலையும் தலைமையிலையும் இதை வந்து அரங்கேற்றமாக பண்ணணும்னு நினச்சிருக்கிறோம். இது வந்து 14 ஆட்டக்கலைகள் நாங்கள் வந்து கையில் எடுத்துருக்கிறோம். நலிந்து வர நாட்டுப்புற கலைகளை, பறையாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், அந்த மாதிரி வந்து குறும்பராட்டம், சாட்டை குச்சி, கும்மி ஆட்டம், கோலாட்டம், புளியாட்டம், இந்த மாதிரி நிறைய கலைகள் வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். இதை வந்து நெக்ஸ்ட் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து நம்ம அரங்கேற்றத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட முன்னிலையிலையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்னிலையில் பண்ணணுன்றது மிகப்பெரிய ஒரு ஆசையோடு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம்.